இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பில் தமிழகம் முதலிடம். ஒரே நாளில் 33,059 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். பொதுத் தேர்வுக்கு தயாராகும் வகையில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் அழகு தேர்வு. வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை. மறைந்த எழுத்தாளர் கே ராஜநாராயணனுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. இலக்கியவாதிகள், திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் நேரில் அஞ்சலி. விருத்தாச்சலம் கருவேப்பிலங்குறிச்சி வனப்பகுதியில் காட்டுத்தீ. காடுகளிலிருந்து வெளியேறி விளைநிலங்களிலும் சாலைகளிலும் தஞ்சம் புகும் விலங்குகள். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். தென்மேற்கு பருவமழைக்கு முன்கூட்டியே வாய்ப்பு எனவும் வானிலை மையம் தகவல். இந்தியாவில் 1.8% பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 1000 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் குழந்தைகளை தாக்கும் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கூறிய கருத்துக்கு சிங்கப்பூர் அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. பல மாநிலங்களில் ஊரடங்கு அமலில் உள்ளதால் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலை வழங்குவதற்கான கால அவகாசம் June 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை மோசடி தொடர்பான வழக்கில் July 30 விசாரணை நடக்கும் என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கூகுள் நிறுவனம் இந்தியாவில் கூகுள் நியூஸ் டிஸ்கவர் வலைதள பிரிவுகளில் நியூஸ் ஷோகேஸ் என்ற செய்தி பலகையை அறிமுகப்படுத்தியுள்ளது. நேபாளத்தில் லாம்ஜங் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் வீடுகள், கட்டடங்கள் இடிந்து சேதமடைந்தன. நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 பதிவாகியுள்ளது. விஜய் மல்லையா மீதான திவால் வழக்கில் இந்திய வங்கிகள் தங்களுக்கு சாதகமான நிலையை எடுத்துக்கொள்ள லண்டன் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் அடுத்த 2 வாரங்களில் கொரோனா 2வது அலை உச்சத்தை எட்டலாம் என்று கணித மாதிரியில் கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பில் தமிழகம் முதல் இடத்தில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி தினசரி கொரோனா பாதிப்பில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. 10 மாநிலங்களில் 74% புதிய பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் தமிழகத்தில் ஒரே நாளில் 33,059 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிளஸ் டூ மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு தயாராகும் வகையில் அழகு தேர்வு நடத்த பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனை வாட்ஸ்அப் மூலம் நடத்தி முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் அழகு தேர்வு நடத்துவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மாணவர்களுக்கு தனியாகவும் மாணவிகளுக்கு தனியாகவும் வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கி இதன் மூலம் தனித்தனியாக வினாத்தாள்களை அனுப்ப வேண்டும் எனவும் இதற்கான விடைகளை தனித்தாளில் எழுத வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாணவர்களின் பெயர், தேர்வுத்துறையால் வழங்கப்பட்டுள்ள பதவி எண், பெற்றோரின்
மற்றும் கையொப்பம் ஆகியவை கட்டாயம் இடம்பெற வேண்டும் எனவும் விடைத்தாளை படம் பிடித்து பிடிஎஃப் ஆக மாற்றி பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாட்ஸ்அப் குழுவில் வினாத்தாள் விடைத்தாள் தவிர வேறு செய்திகள் வீடியோக்களை பதிவிடக்கூடாது எனவும் வாட்ஸ்அப் மூலம் விடைத்தாள்களை திருத்தி ஆசிரியர்கள் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரிசல் இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படும் எழுத்தாளர் கி ராஜநாராயணனுக்கு அரசு மரியாதை செய்யப்பட்டு உடல் தகனம் நடைபெற்றது. கீரா வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவால் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் காலமானார். அங்கு பொதுமக்கள் அஞ்சலியை தொடர்ந்து அவரது உடல் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இடைச்சவல் கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள், எம்பிக்கள், மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மற்றும் எழுத்தாளர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள அவரது தோட்டத்திற்கு உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் குடும்பத்தினர் இறுதிச் சடங்கு நடத்தியதையடுத்து கீராவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. விருத்தாச்சலம் அடுத்த கருவேப்பிலங்குறிச்சி காப்பு காட்டில் ஏற்பட்ட காட்டு தீயால் விலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறின. காப்பு காட்டில் மூங்கில், புங்கன், வேம்பு 10 மேற்பட்ட அபூர்வ ரக காட்டு மரங்கள் பாதுகாப்பாக வனத்துறையின் சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இது மான், காட்டுப்பன்றி, மயில், குரங்குகள் ஆகியவற்றின் வாழ்விடமாக உள்ளது. இந்த நிலையில் கடும் வறட்சியின் காரணமாக காப்பு காட்டில் தீப்பிடித்தது. மளமளவென காப்பு காடு முழுவதும் பரவியது. தகவல் அறிந்த வனத்துறையினர் விருத்தாச்சலம் தீயணைப்பு துறையினரிடம் அங்கு வந்து தீயை கட்டுப்படுத்த பல மணி நேரம் போராடினர். தீ காரணமாக அருகில் உள்ள கிராமங்களுக்கு விலங்குகள் படையெடுத்துள்ளன. தீயை அணைக்க நீண்ட நேரம் பிடித்ததால் பல விலங்குகள் உயிரிழக்கும் சூழல் உள்ளது. மேலும் குரங்குகள் காப்பு காடுகளிலிருந்து வெளியேறி சாலையோரமாக தஞ்சமடைந்ததை காண முடிந்தது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, தேனி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதியில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை இன்று இரவு 2 முதல் 3.4 மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் எழும்பக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மத்திய கிழக்கு வங்க கடல் பகுதியில் மே 23 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காலம் தெற்கு அந்தமான கடற்பகுதியில் முன்கூட்டியே மே 21 துவங்குவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மருத்துவ ஆக்ஸிஜனுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதைத் தொடர்ந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து ஆக்ஸிஜன் விநியோகம் மீண்டும் இன்று தொடங்குகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தூத்துக்குடியில் அண்மையில் தொடங்கப்பட்ட ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலையின் குளிர்விக்கும் பகுதியில் ஏற்பட்ட திடீர் பழுது சரி செய்யப்பட்டு சோதனை ஓட்டம் நடந்து வந்த நிலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இன்று முதல் டேங்கர் லாரிகளில் ஆக்ஸிஜன் ஏற்றப்பட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் ரெம்டெசிவிர் மருந்துகள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்து பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. மதுரை மருத்துவக் கல்லூரியில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை கிடையாது என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மருந்துகளை வாங்க அதிகாலை முதலே மருத்துவக் கல்லூரி முன்பு குவித்தனர். மருந்து விற்பனை செய்யப்படாத காரணத்தால் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது.
சேலம் மாவட்டம் ஓமலூரில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இப்பல்கலைக்கழகம் 28 ஆராய்ச்சி துறைகளுடன் உயர்கல்வியை வழங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக பணியாற்றிய மணிவண்ணன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பணி நிறைவு பெற்று சென்றார். இதனைத் தொடர்ந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், தொலைநிலை கல்வி நிறுவன இயக்குநர் உள்ளிட்டோர் பணி நிறைவு பெற்று சென்றனர். இந்நிலையில் துணைவேந்தர் குழந்தைவேல் பதவிக்காலமும் ஜனவரியுடன் முடிவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து புதிய துணைவேந்தரை நியமிக்கும் வரை குழந்தைவேல் துணைவேந்தர் பதவியை கவனிப்பார் என்று ஆளுநர் அறிவித்தார். ஆனால் குழந்தைவேலால் பல்கலைக்கழக வளர்ச்சி நிர்வாகம் சீர்குலைந்துவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு வகிக்கும் பேராசிரியர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளது. அதனால் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் உள்ளிட்ட அனைத்து காலியாக உள்ள முக்கிய பதவிகளையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று மாணவர்கள், பேராசிரியர்கள், பல்கலைக்கழக பாதுகாப்பு குழு என அனைத்து தரப்பில் இருந்தும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் 4 வருடங்களுக்கு முன் 10,000 பேரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த கும்பலை பாதிக்கப்பட்டவர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். திருச்சி தில்லை நகரைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் கடந்த 2016 ஆம் ஆண்டு செந்தூர் பின்காப் என்ற பெயரில் திருச்சியை தலைமையிடமாக கொண்ட சென்னை, கோவை, திண்டுக்கல் ஆகிய இடங்களில் பணம் முதலீட்டு நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளார். 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் தினம்தோறும் முதலீடு செய்பவர்களின் வங்கிக் கணக்கிற்கு 900 ரூபாய் பணம் வழங்குவதாகவும், பின்னர் 12 மாதங்கள் கழித்து முதலீடு தொகையை அப்படியே திருப்பி வழங்கிவிடுவதாகவும் கூறியுள்ளார். இவர் வெளியிட்ட கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 10,000 பேர் 500,000 ரூபாய் பணத்தை முதலீடு செய்துள்ளனர். ஒரு சில மாதங்கள் அவர் கூறியது போல் தினம்தோறும் பணம் கிடைத்ததாகவும், அதனைத் தொடர்ந்து பணம் வங்கிக் கணக்கிற்கு வராத நிலையில் முத்துராமலிங்கம் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் திருச்சி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் முத்துராமலிங்கம், அவரது மனைவி பாரதி உள்ளிட்ட 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் தனி குழு அமைத்து முத்துராமலிங்கத்தை தேடி வந்த நிலையில் போலீசார் உதவியுடன் முத்துராமலிங்கம், அவரது மனைவி பாரதி உள்பட 3 பேரை நாகர்கோவிலில் பிடித்தனர். கவர்ச்சிகரமான விளம்பரங்களால் பணத்தை முதலீடு செய்து ஏமாற்றமடைந்தவர்கள் நீதிமன்ற விசாரணை மூலம் உரிய தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர். ரெண்டு நாளுக்குள்ளதான் அப்புறம் அவ்வளோதான், அதுக்கு மேலே அவ்வளோதான் கெட்டு போயிடும். 1 மாசம் கெடாமல் வச்சுருக்கோம். 1 மாசம் வச்சுருக்கோம். நம்ம இப்போ சாப்பிட்ற விஷயத்தில் இது பண்ணாலும் சுத்தமாக தான் இருக்கும். மிஞ்சி போனால் 1 நாள் 3 நாள் கெட்டுக்கா போகாமல் இருக்கிறோன்னு 45 நாள் இருக்கு. அந்த விஷயம்லாம் கேட்டால் தெரிய தெரிய சத்தியமா. ஐ ஹோப் ஒரு மாதம் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 10-15 டேஸ் ஒரு 10 நாள் வைக்கலாம். 10 நாள் வைக்கலாம். 2 வருஷத்துக்கு வைக்கலாம். 3 மாதம் 1 இயர் சொன்னாங்க. குறைஞ்சது ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கிறாங்க. 30 நாளைக்கு வச்சுருக்காங்க. ஐ திங்க் 1 டே நினைக்கிறேன். 1 மந்த் வைக்கலாம். அதுக்கு மேலே எப்படி வைக்கலாம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா எவ்வளோ நாள் வேணால் இருக்கும். பாப்பா ஐஸில் வச்சா, வெளியே வச்சா எவ்வளோ நேரம் இருக்கும். 6 மாதம் இல்லை 3 மாதம் நம்ம கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணல, ஒரு 1 வீக் வரைக்கும் பண்ணலாம், இல்லைனா அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 1 வீக். அது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்கும். 1 வீக் நினைக்கிறேன். இல்லை அது கூட அதிகம் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஆளாச்சும் வச்சிருக்கலாம். மனுஷங்க 35 டேஸ் வச்சிருக்கலாம்.
இந்தியாவில் ஒரே நாளில் 31,337 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 22,706 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்புக்கு 97 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இதுவரை 6,612 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்று பாதிப்புடன் 3,47,626 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை கொரோனா பாதிப்பிலிருந்து மொத்தமாக 18,46,105 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் இங்கிலாந்தில் இருந்து கேரளா திரும்பிய 125 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 11 பேருக்கு உருமாறிய கொரோனா வைரஸால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ராஜபாளையத்தை அடுத்த கலங்காப்பேரியைச் சேர்ந்த கிருஷ்ணன் தேவிகா தம்பதியின் ஒரே மகன் மாற்றுத்திறனாளியான கவினேஷ். 16 வயதாகும் கவினேஷுக்கு மாதந்தோறும் அரசு மூலம் கிடைக்கும் உதவித்தொகையை சேமித்து வைத்திருந்தார். இந்நிலையில் தனது சேமிப்பு பணத்தை அரசு நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டும் என வட்டாட்சியருக்கு தெரிவிக்கப்பட்டது. ராஜபாளையம் வட்டாட்சியர் ரங்கநாதன் நேரடியாக சிறுவனின் வீட்டுக்கு சென்று ரூபாய் 12,000 வரைவோலையை பெற்றுக் கொண்டார். நிவாரணத் தொகை வழங்கிய சிறுவனை வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாராட்டினர். திருத்துறைப்பூண்டியில் குறுவை சாகுபடிக்கான ஆயத்த பணிகள் துவங்கியுள்ள நிலையில் பிரதான ஆறு மற்றும் பாசன வாய்க்கால்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதிகளில் 45,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. குறுவை சாகுபடிக்கான உழவு பணிகளில் விவசாயிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் முள்ளியாறு, முக்கிய பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால்கள் அனைத்தும் தூர்வாரப்படாமல் இருப்பதாக அந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் நெடுஞ்சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டுள்ள மரச்செடிகள் கோடை வெயிலால் தண்ணீரின்றி காயும் நிலை ஏற்பட்டதை அடுத்து தன்னார்வலர்கள் சிலர் தண்ணீர் ஊற்றி அவற்றை காப்பாற்றி வருகின்றனர். மேச்சேரி, சங்ககிரி, தாரமங்கலம் வழியாக செல்லும் சாலை உட்பட பல இடங்களில் சாலை விரிவாக்க பணிகளின் போது மரங்கள் பல வெட்டப்பட்டன. அதில் பல மரங்கள் நூற்றாண்டுகளை கடந்து வாழ்ந்தவை. மரங்கள் வெட்டப்பட்டதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலை ஓரங்களில் மரக்கன்றுகளை நட்டனர். கடந்த காலங்களில் பெய்த மழைக்கு மரக்கன்றுகள் ஓரளவிற்கு வளர்ந்துள்ள நிலையில் தற்போது கோடை வெயிலால் வாடுகின்றன. இதனால் நெடுஞ்சாலைத்துறையின் அனுமதியுடன் தன்னார்வலர்கள் சிலர் மரங்களை காப்பாற்ற தண்ணீர் ஊற்றி வருவது பலரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து 300 மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட சமையல் பூசணிக்காய் ஏற்றுமதி செய்யப்படாமல் விவசாய நிலத்தில் காய்ந்து அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அருகே வளர்குன்றம் என்ற பகுதியில் 300 மேற்பட்ட ஏக்கரில் ஆண்டுதோறும் சமையல் பூசணிக்காய் பயிரிடுவது வழக்கம். கடந்த ஆண்டு கொரோனா நோய் தொற்று காரணமாக அப்பகுதி விவசாயிகள் தங்கள் விளைவித்த பூசணிக்காய் ஏற்றுமதி செய்யாமல் பெருத்த நஷ்டத்தில் தள்ளப்பட்டனர். இந்த ஆண்டும் அதே நிலை தொடர்வதால் தாங்கள் செய்வது அறியாமல் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். பூசணிக்காய்களை விற்பனை செய்ய அரசு வழிவகை செய்ய வேண்டும் அல்லது உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் காவல் தம்பதியினர் ஆதரவற்ற மனவளர்ச்சி குன்றியோர் பள்ளி மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கியது பலரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கல்லடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அன்பழகன், செல்வரத்தினம் தம்பதியினர். அம்மை நாயக்கனூர் காவல் நிலையத்தில் அன்பழகனும் விளாம்பட்டி காவல் நிலையத்தில் செல்வரத்தினமும் பணியாற்றி வருகின்றனர். ஊரடங்கில் பலரும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மிகவும் சிரமப்பட்டு வரும் நிலையில் முதியோர் இல்லம் மற்றும் மனவளர்ச்சி குன்றியோர் பள்ளி காப்பகத்தில் வசிப்பவர்களுக்கு காவல் தம்பதியினர் ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, சர்க்கரை, வாழைப்பழம், காய்கறிகள் போன்ற உணவுப் பொருட்களை வழங்கி மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கின்றனர். கரூர் நகராட்சிக்குட்பட்ட 10 மேற்பட்ட இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் பேருந்து நிலைய பகுதிகள் ஆய்வு மேற்கொண்ட மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பொதுமக்களிடம் தேவையில்லாமல் வெளியே சுற்ற வேண்டாம் என கேட்டுக் கொண்டார்.
தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பகுதியில் உள்ள பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தனது சொந்த செலவில் 2 ஆம்புலன்ஸ்களை சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் வழங்கியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி இருப்பு இல்லாததால் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் மருத்துவ அலுவலரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடுப்பூசி இல்லை என்றால் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் எனவும், காலை முதல் காத்திருந்த நிலையில் தற்போது தடுப்பூசி இல்லை என்றால் என்ன அர்த்தம் எனவும் வாக்குவாதம் செய்தனர். மருத்துவ அலுவலர் மன்னிப்பு கேட்டு நாளை கண்டிப்பாக தடுப்பூசி செலுத்தப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள சிவராசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சிவராசு, தனியார் மருத்துவமனைகளுக்கு கூடுதலாக ஆக்ஸிஜன் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பள்ளிச் சிறுவர்கள் பலரும் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு உதவி வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள வாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது மகள் சண்முகவள்ளி தனியார் பள்ளியில் 7 வகுப்பு படித்து வரும் அவர் தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார். கொரோனா பரவல் அதிகரிக்கிறதுக்கு காரணம் வந்து மக்கள்லாம் வந்து தேவையில்லாமல் கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டு இருக்காங்க எப்போதும் போலயே. இப்போ இந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து தேவையில்லாமல் வராமல் அவசியமானதுக்கு மட்டும் வெளியில் வந்துட்டு, அதுவும் ஒரு ஆள் மட்டும் வீட்டிலேருந்து வந்து வாங்கிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் குறையும். சமூக இடைவெளி விடுறது கிடையாது. மக்கள் சில பேர் வந்து மாஸ்க் அணிய மாட்டேங்கிறாங்க. இன்னும் இந்த விஷயத்தையெல்லாம் அவங்க கடைப்பிடிக்கணும். இப்போ எங்கள்லாம் நாங்கள்லாம் வந்து மாஸ்க் எல்லாருமே போட்டிருக்கோம், சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், கையெல்லாம் உடனே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருத்திருக்கோம், கழுவிட்டுருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அரசு சொல்கிறதையும் கேட்டு மக்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். மக்கள் சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும், மாஸ்க் போடணும், அப்பப்போ கை கழுவணும். இதெல்லாம் செஞ்சாலே கொரோனா பரவல் கண்டிப்பாக குறையும். எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரையும் மாஸ்க் போட்டால் மட்டும்தான் உள்ளார அனுமதிக்கிறோம். வர எல்லாருக்கும் சானிடைசர் கொடுக்குறோம். ஊழியர்கள் கண்டிப்பாக மாஸ்க் இல்லாமல் பணியாற்றக்கூடாதுங்கிறது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். இந்த அடிப்படைகளை கடைபிடித்தாலே கொரோனா பரவல் கண்டிப்பாக குறையும். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகக்குள்ள கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும், இடைவெளியை பின்பற்ற வேண்டும். சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. பயங்கிறது இல்லை. இந்த பைக்கில் எல்லாம் மாஸ்க் போடாமல் போடுறாங்க, கடைக்கு வர மாஸ்க் போடாமல் வர்றாங்க. நாங்களும் எவ்வளோ சொல்லிட்டு தான் இருக்கேன், மாஸ்க் போட்டுவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அதை அலட்சியப்படுத்துறாங்க. வேறு ஒன்று கொரோனா பரவல் முக்கியமான காரணம் பயம் இல்லை, மக்கள்கிட்ட பயம் கிடையாது. மக்களோட விழிப்புணர்வு இல்லாததுனாலையும் அவங்க வந்து சமூக டிஸ்டன்ஸ் அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த சமூக டிஸ்டன்ஸ் சோசியல் இதை வந்து டிஸ்டன்ஸை வந்து கீப்அப் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் இன்னும் அதை பற்றி என்ன ஒரு அவேர்னஸ் இல்லாததுனாலையும் தான் இது பரவிட்டு இருக்கு. அதேமாரி ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் எது இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து அசால்ட்டாக எடுத்துக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகி அதுக்கு என்னவோ அதை தேவையானதை எடுத்துக்கணும். கொரோனா பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. 70% தான் இருக்குது. பாதி பேர் பார்த்திங்கன்னா ஒரு 80% பேர் தான் முகவசம்லாம் அணிஞ்சிட்டு போகிறாங்க. 20% பேர் சாதாரணமாக போயிட்டுருக்காங்க. நமக்கு தான் பயமாக இருக்குது. சானிடைசர் போட்டு கை கழுவிக்கணும். கடைக்கு வர்றவங்கள கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் இருந்துட்டு போவோம், அவங்க ஜாமான் வாங்கிட்டு போகும்போ வாங்கிட்டு போட்டோம், நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமை வேணும். எந்த பொறுமையும் இல்லை, எல்லா கடையிலுமே மோதிக்கிட்டு நிற்கிறாங்க. மக்கள் வந்து இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அட்டன் பண்ணுறதுனால அதிகமாகுது. இன்னொன்று வந்து சமூக இடைவேளை சரியாக அவங்க ஃபாலோ பண்ணாத ஒரு ரீசன். மாஸ்க்கும் வந்து நிறைய பேர் வந்து போடுறதே இல்லை. அப்படி போட்டிருந்தாலும் அவங்க அதை ஒழுங்காக போடாமல் இருக்கிறதும் ஒரு காரணம் தான். வெளியில் ஏதாவது போயிட்டு வந்தாலும் நம்ம ப்ராப்பராக அந்த ஹைஜீனை மெயின்டைன் பண்ணால் பின்வரும் காலங்களில் வந்து நமக்கு கொரோனா வந்து கட்டுக்குள்ளே வரும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே இருக்கிறது, குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து எந்த ஃபங்க்ஷன் இல்லை கூட்டமாக இருக்கிற அந்த கோயில் திருவிழா அந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா கொரோனா பரவல் வந்து கட்டுப்பாடுக்குள்ள வரும்னு தோணுது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாவட்டத்தில் தேவையான அளவு ஆக்ஸிஜன் உள்ளதாக தெரிவித்தார். மக்கள் வைரஸ் தொற்று முற்றிய நிலையில் வருவதால் தான் பிரச்சினை ஏற்படுவதாகவும், பரிசோதனை செய்து கொள்ள பொதுமக்கள் அச்சப்படுகிறார்கள் எனவும் தெரிவித்தார்.
அதிரம்பட்டினம் கடற்பகுதியில் திடீரென 200 மீட்டர் தூரம் கடல் உள்வாங்கியதால் படகை கடலுக்குள் செலுத்த முடியாமல் மீனவர்கள் அவதியடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் கடற்பகுதியில் கடந்த சில நாட்களாக அதிவேக சூறைக்காற்று வீசி வந்ததை அடுத்து பெரும்பாலான நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் மீன்பிடிக்க முடியாமல் பாதியிலேயே கரை திரும்பிவிட்டனர். இந்நிலையில் கடல் 200 மீட்டர் தூரம் உள்வாங்கி இருந்தது. இதையடுத்து மீனவர்கள் வேறு வழியின்றி தரை தட்டிய படகை நீண்ட தூரம் இழுத்து செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு இடையே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மீண்டும் கடல் உள்வாங்கி இருந்ததால் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மிகுந்த தாமதத்திற்கு பின்னர் கரை திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடியில் 2 போக நெல் சாகுபடியில் நெல்லுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே சின்னமனூர், சீலையம்பட்டி, கோட்டூர், பாலார்பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் 1000+ ஏக்கர் பரப்பளவில் நெல் விவசாயம் பிரதானமாக நடைபெறுகிறது. தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 60 கிலோ கொண்ட நெல் மூட்டை 800 ரூபாய்க்கு விலை போவதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மருந்தடிப்பு, களையெடுத்தல், உரச்செலவு ஆகியவை போக தங்களுக்கு எதுவும் மிஞ்சாது என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்த திவ்ய தர்ஷினியை தருமபுரி மாவட்ட ஆட்சியராக மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்று தருமபுரி மாவட்டத்தின் 44வது மாவட்ட ஆட்சியராக சா திவ்ய தர்ஷினி பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சியருக்கு சார் ஆட்சியர் மு பிரதாப் புத்தகம் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவி வருவதால் மிக குறைந்த எண்ணிக்கையிலான அலுவலர்களே பணிக்கு வந்திருந்தனர். மேட்டூர் சுப்பராயன் நகரைச் சேர்ந்த பொறியாளர் அசோக்குமார் குறைந்த செலவில் ஆக்ஸிஜன் செறிவூட்டும் இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளார். இதில் கம்ப்ரசர் மூலம் வெளிக்காற்றை உறிஞ்சி ஜியோலைட் கெமிக்கல் மூலம் ஆக்ஸிஜன் பிரித்தெடுக்கப்படுவதாக அசோக்குமார் கூறுகிறார். இவ்வாறு பிரித்தெடுக்கப்படும் ஆக்ஸிஜனை அதற்கென வடிவமைக்கப்பட்ட கருவியினுள் செலுத்தி நுரையீரலை நன்றாக செயல்பட வைக்க முடியும் என அசோக்குமார் நம்பிக்கை தெரிவிக்கிறார். இந்த இயந்திரத்தை தயாரிக்க 25,000 ரூபாய் செலவு ஆவதாகவும் அரசு தேவையான நிதி உதவி செய்தால் இன்னும் குறைந்த விலையில் ஆக்ஸிஜன் செறிவூட்டி இயந்திரத்தை உருவாக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான ரெங்கநாதபுரம், மேல சொக்கநாதபுரம், திருமலாபுரம் ஆகிய பகுதிகளில் ஊரடங்கு காரணமாக உணவின்றி ஏழை எளியோர், ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களான தூய்மை பணியாளர்களும் தவித்து வந்துள்ளனர். இந்நிலையில் வீர இந்து சேவா அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் கடந்த 2 நாட்களாக உணவுப் பொட்டலங்களை வழங்கி வருகின்றனர். ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்து உதவி வரும் இந்த அமைப்பினரை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டுக்கள் தெரிவித்து வருகின்றனர். நாகை சாமந்தான்பேட்டை மீனவர்கள் மாயமான நிலையில், அவர்களை தேடும் பணியில் விமானம், கப்பல் மற்றும் ரேடார் மூலம் மத்திய அரசு ஈடுபட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை நகரப்பகுதியில் செயல்பட்டு வந்த காய்கறி மார்க்கெட் தற்காலிகமாக புதிய பேருந்து நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆய்வு மேற்கொண்டார். அங்கு சாலையில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியாவதாக புகார் வந்ததையடுத்து அந்த இடத்திற்கு சென்று நகராட்சி அதிகாரிகளை வரவழைத்து கழிவுநீரை அப்புறப்படுத்தி சரி செய்தார். கோவை சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த 36 கைதிகள் கொரோனா பரவல் அச்சத்தின் காரணமாக தலைமறைவாகிவிட்டனர் என தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மத்திய சிறையில் கொரோனா காலங்களில் ஜாமீன் வழங்கப்பட்ட 40 கைதிகள் தலைமறைவாகிய நிலையில் 4 பேர் மீண்டும் சிறைக்கு வந்துவிட்டனர். இன்னும் 36 கைதிகள் கோவை சிறைக்கு வரவேண்டியுள்ளது. தற்போது கொரோனா 2வது அலை உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதால் மேலும் 100+ கைதிகள் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி சிறை நிர்வாகத்துக்கு விண்ணப்ப மனு கொடுத்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கு நிர்வாகம் அனுமதிக்க மறுத்துவிட்டது. தற்போது தலைமறைவாக உள்ள 36 கைதிகளை பிடித்து மீண்டும் சிறையில் அடைக்க நீதிமன்றம் மூலமாக பிடிவாரண்டு உத்தரவு பெறப்பட்டுள்ளது. அவர்களை தேடும் பணியில் போலீசார் இறங்கியுள்ளனர்.
வேளாங்கண்ணியில் ஆக்சிஜன் சிலிண்டர் உடன்கூடிய ஆம்புலன்ஸ் சேவையை பேராலய பங்குத்தந்தை தொடங்கி வைத்தார். மும்பையைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு நிதியில் வேளாங்கண்ணி உதவிகரங்கள் அமைப்பு சார்பில் ஆக்சிஜன் பொருத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க மயிலாடுதுறை விவசாயி ஒருவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவது அனைவரின் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கொத்தங்குடி ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் கிராமங்களை தூய்மையாக வைத்திருக்க விழிப்புணர்வு பாடல்களை பாடி தொடர்ந்து கிருமி நாசினி தெளித்து வருகிறார் விவசாயி பன்னீர்செல்வம். இவருக்கு வயது 68. மஞ்சள் தூள், துளசி பொடி, வேப்பிலைச்சாறு அடங்கிய கிருமி நாசினி நீரை ஸ்ப்ரேயர் மூலம் வேளம் புதுக்குடி, கொத்தங்குடி, பனங்குடி, அரும்பாக்கம், நெய்வாசல் உள்ளிட்ட கிராமங்களில் இந்த வயதிலும் வீடு வீடாக சென்று தினந்தோறும் தெளித்து வருகிறார். மக்கள் நலனுக்காக செலவு செய்வதாகவும் தொடர்ந்து இப்பணியில் ஈடுபடப் போவதாகவும் கூறும் பன்னீர்செல்வத்தை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். மதுரையில் கொரோனாவால் உயிரிழந்த உடல்களை எரியூட்ட டோக்கன் பெற்று உறவினர்கள் தகனம் செய்ய நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் குறித்து செய்தி வெளியானது. அதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் விசாகன் ஒரு வாரத்தில் புதிதாக 3 மின் தகன மேடைகள் அமைக்கப்படும் என தெரிவித்திருந்தார். மதுரை தத்தநேரி பகுதியில் கூடுதலாக 3 மின் தகன மேடைகள் அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதேபோன்று மூலக்கரை பகுதியிலும் மின் தகன மேடை அமைக்கும் பணி நடைபெறவுள்ளதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் முடிந்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என மதுரை மாநகராட்சி ஆணையாளர் விசாகன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பாதரக்குளம் அருகே ரெங்கசாமி என்பவரது தோட்டம் மற்றும் காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக 2000 லிட்டர் சாராய ஊரல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை அடுத்து அதனை பறிமுதல் செய்த போலீசார் வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் இது தொடர்பாக கரு வடத்தெரு பகுதியைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி வட்டாரத்தின் பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுக்க காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சென்ற ஆண்டு முழு ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்த நிலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய சுமார் 20 மேற்பட்டோரை போலீசார் கைது செய்திருந்தனர். தற்போதும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருப்பதால் கள்ளச்சாராயம் காய்ச்ச வாய்ப்புள்ளது என்பதால் அதனை தடுக்க காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள தெங்குமர ஹாடா கிராமத்தில் 25 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பவானிசாகர் அருகே அடர்ந்த காட்டுப்பகுதியில் மலைகளுக்கு நடுவே தெங்குமர ஹாடா கிராமம் அமைந்துள்ளது. இக்கிராமத்தை சுற்றிலும் மாயாறு ஓடுவதால் பரிசல் மூலம் மட்டுமே ஆற்றை கடந்து கிராமத்திற்கு செல்ல இயலும். வெளியாட்கள் இக்கிராமத்திற்குள் எளிதாக நுழைய முடியாத நிலையில் கொரோனா தொற்று இங்கும் பரவியுள்ளது. தினந்தோறும் விவசாய பணி, மாடு மேய்த்தல் போன்ற பணிகளில் ஈடுபடும் இந்த கிராம மக்களும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 குழந்தைகள், 10 பெண்கள், 13 ஆண்கள் என 25 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெங்குமரஹாடா ஆரம்ப சுகாதார நிலையம் தெரிவித்துள்ளது. திருச்சி அரசு மருத்துவமனையில் கூடுதலாக 100 ஆக்சிஜன் படுக்கைகள் விரைவில் ஏற்படுத்த பணிகள் துவக்கப்பட்டுள்ளதாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி தலைமை அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் மாத ஊதியத்தை 7,900 உயர்த்தி வழங்க வேண்டும், பாதுகாவலர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்க வேண்டும், வருங்கால வைப்பு நிதியை பல ஊழியர்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200 மேற்பட்டோர் பணியை புறக்கணித்து மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்ட புதிய ஆட்சியராக பாலசுப்பிரமணியம் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசின் அனைத்து திட்டங்களையும் பொதுமக்களுக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் பொதுமக்கள் அனைவரும் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டாா்.
திருவாரூர் மாவட்டத்தில் உழவர் சந்தைக்கு வரும் மக்கள் கூட்டமாக ஒன்று கூடுவதை தடுத்திடும் வகையில் மன்னார்குடி உழவர் சந்தை அருகில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையில் வட்டங்கள் வரையப்பட்டு பொதுமக்கள் வரிசையில் நின்று பொருட்களை வாங்கி செல்கின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடந்த 2 நாட்களாக கடை வீதிகளில் கூட்டம் குறைந்து மக்கள் நடமாட்டம் பாதியாக குறைந்துள்ளது. அதே நேரம் வங்கிகளின் சேவை நேரம் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை மட்டுமே என்பதால் வங்கிகளில் பண பரிவர்த்தனைக்கான வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சென்னையில் ஊரடங்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்த நிலையில் பூந்தமல்லி காவல் சரகத்திற்குட்பட்ட பூவிருந்தவல்லி நசரத்பேட்டை திருவேற்காடு பகுதிகளில் வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தெருக்கள் முழுவதும் இரும்பு தடுப்புகள் வைத்து அடைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். அதன் பின்னர் பிரதான சாலைகள் வெறிச்சோடிய காட்சிகளை போலீசார் கழுகு பார்வையில் படப்பிடித்து வெளியிட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டது. அத்தியாவசிய கடைகளை தவிர பேப்பர் பிரிண்டிங் பாத்திர கடைகள் செல்போன் கடைகள் திறக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இதனையடுத்து அக்கடைகளுக்கு அபராதம் விதித்த நகராட்சி அலுவலர்கள் கடைகளை மூடி சீல் வைத்தனர். நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி எடத்தால் பகுதியிலிருந்து பூச்சகல் பகுதிக்கு செல்லும் சாலை சமீபத்தில் 24 லட்சம் செலவில் சீரமைக்கப்பட்டது. இந்த சாலைப் பணிகள் தரமற்ற முறையில் நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த மழையில் தடுப்பு சுவர் இடிந்து சாலை முற்றிலுமாக பழுதடைந்துள்ளது. மேலும் ஏற்கனவே இருந்த பழைய தடுப்பு சுவரை சீரமைத்து அதன் மேல் இன்டர்லாக் கற்களை பொருத்தி தரமற்ற சாலை பணிகள் மேற்கொண்டதே இதற்கு காரணம் என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்தக்காரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஊர் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் நாகை மாவட்டத்தில் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருகின்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கரியாப்பட்டினத்தில் பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறையினர் கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் சுகாதாரத்துறை பணியாளர்கள் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு சளி மற்றும் உமிழ்நீர் மாதிரி எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சட்டமன்ற உறுப்பினர் தனியார் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து பொருள் உதவிகளை வழங்கினார். சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் ஏற்பாட்டில் திருத்தங்கல் சாலையில் உள்ள தனியார் தொண்டு நிறுவன அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என அழைக்கப்பட்டு இருந்தது. இதை பெற்றுக்கொள்ள அப்பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை இல்லாமலும் கலந்து கொண்டதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று முதல் இ பதிவு முறை நடைமுறைப்படுத்த துவங்கியுள்ள நிலையில் குமரி மற்றும் நெல்லை எல்லைப் பகுதியான ஆரல் வாய்மொழி பகுதியில் இ பதிவு முறையை கண்காணிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குமரியில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியக்காவிளை பகுதியில் மட்டும் இ பாஸ் முறை கண்காணிப்பு தீவிரப்படுத்தியிருந்த நிலையில் தற்போது இரு மாவட்ட எல்லைப் பகுதிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் கடலோர கிராமங்களுக்குள் வெளியாட்கள் சென்று வர முடியாதபடி கிராம சாலைகளை மூடி தங்களை தாங்களே கிராம மக்கள் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். தங்கள் கிராமத்தில் வெளிநபர்கள் அனுமதி இல்லை என அறிவிப்பு பதாகைகள் வைத்தும் கிராம சாலைகளை தடுப்புகளால் மூடியும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக கடந்த 1 மாதத்தில் மட்டும் 45,345 பேர் மீது மதுரை மாநகர காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அவர்களிடமிருந்து மொத்தம் 9,69,000 ரூபாய் பணம் அபராதமாக வசூல் செய்யப்பட்டுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை நகர பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறி செயல்பட்ட 5 கடைகளை மூடி வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். அந்த பகுதியில் இயங்கிய செல்போன் கடைக்கு அதிகாரிகள் 5000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை பகுதியில் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காமல் செயல்பட்டு வந்த மளிகை கடையை மூடி வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். நாமக்கல் நகர் பகுதியில் சேலம் சாலை சந்திப்பு, துறையூர் சாலை, முருகன் கோவில், மோகனூர் சாலை, பரமத்தி சாலை உள்ளிட்ட முக்கிய சாலை சந்திப்புகளில் தடுப்புகளை அமைத்து 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வந்தவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கொத்தமங்கலத்தில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை சோதனை சாவடியில் வாகனங்கள் தீவிர கண்காணிப்பிற்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. இ-பதிவு செய்து வரும் வாகனங்களை உடனுக்குடன் அனுமதிக்கும் நிலையில் இ-பதிவு செய்யாத வாகனங்களுக்கு அபராதம் விதித்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு 5 ஆக்சிமீட்டர்களை தன்னார்வலர்கள் இணைந்து வழங்கினார்கள். செய்யாறில் ஒவ்வொரு பகுதியிலும் கொரோனா பரிசோதனை முகாம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செய்யாறு பேருந்து நிலையம் முன்பு உள்ள நிழற்குடையில் பொதுமக்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. கொரோனா பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு வெயிலின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள தினந்தோறும் பழச்சாறு வழங்க நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி துணை காவல் கண்காணிப்பாளர் சிவலிங்கம் நாமக்கல் திருச்சி சாலையில் காவல் பணியில் ஈடுபட்டு வந்த காவல்துறையினருக்கு பழச்சாறு மற்றும் பழங்களை வழங்கினார். செய்யாறு நகரில் காலை 10 மணிக்கு மேல் தேவையின்றி வெளியே சுற்றும் நபர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் காவல்துறையினர் வாகன தணிக்கை செய்தனர். தகுந்த காரணங்கள் இன்றி வருபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்பட்டது. தமிழக அரசு முழு ஊரடங்கு பிறப்பித்துள்ள நிலையில் சென்னை பல்லாவரம் மற்றும் பம்மல் பகுதியில் தேவையின்றி சுற்றித்திருந்த 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை போலீசார் பிடித்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 48 மணி நேரத்தில் தேவையில்லாமல் சுற்றித்திருந்த 95 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கார், ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள் என இதில் அடங்கும். பலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் இருளஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் காமேஷ். தனியார் நிறுவன ஊழியரான இவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை வழிமறித்த அடையாளம் தெரியாத நபர்கள் காமேஷை கண்ணிமைக்கும் நேரத்தில் கத்தியால் குத்தி உள்ளனர். மேலும் கத்தியால் முகத்தில் பலமாக வெட்டி முகத்தை சிதைத்து உள்ளனர். இதில் சம்பவத்திலேயே அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து மப்பேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மர்மமான முறையில் கிணற்றில் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உத்திரமேரூர் அடுத்த ஆனைப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த விநாயகம் என்பவரது மகன் செல்வம். 17 வயதான அவரை கடந்த 2 தினங்களாக காணாததால் குடும்பத்தினர் தேடி வந்த நிலையில் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வாகன ஓட்டிகள் தேவையின்றி ஊர் சுற்றுவதை கட்டுப்படுத்த காவல்துறையினர் வாகனங்களுக்கு மஞ்சள் வர்ணம் வைத்தனர். மஞ்சள் வர்ணம் வைக்கப்பட்ட வாகனங்கள் இன்று மீண்டும் வெளியே வந்தால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனா்.